விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டைம் பாஸ். நான் உங்க மிர்ச்சி விஜய். Watch Time Pass only on Vijay TV. Hi, this is Chandni. Watch Time Pass only on Vijay TV. Watch Time Pass only on Vijay TV. Watch Time Pass on Vijay TV. Watch Time Pass only on Vijay TV. லவ் பண்ணுறவன் மனுஷன், அந்த லவ் ஃபேஸ்புக்கில் சொல்கிறவன் பெரிய மனுஷன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன் இல்லை நீங்கள் ஒருத்தர் லவ் பண்ணுறீங்க, அதை போய்ட்டு அவங்ககிட்ட சொன்னோன்னா ஒரு விஷயம் வந்து ரெண்டு மூணு பேருக்கு தெரியும், அதோட முடிஞ்சிச்சு. இந்த லவ் வீட்டுக்கு போச்சுன்னா ஒரு நாலஞ்சு பேருக்கு தெரியும், அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் ஃபேஸ்புக்கில் சொன்னோன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற 5000 பேருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சொந்தக்காரங்க, உற்றார், உறவினர், சித்தப்பா, சித்தி, பெரியப்பா எல்லாரையும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. எல்லாரும் முன்னாடி நீ சொல்லிட்டியா, அப்போ இது ட்ரூ லவ்பா அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை வரும். எதுக்காக இந்த இடத்துல சொல்கிறோன்னா, நம்ம ஷோக்கு பேர் தான் டைம் பாஸ். ஆனால் லைஃப்க்கு முக்கியமான எல்லா விஷயங்களும் இந்த ஷோவில் சொல்லுவோம். அடுத்த ஹாஃப் அன் அவர் நம்ம ஷோ பாருங்க, லைஃபே மாறிடும். ஐயோ மாதிரி இருப்பேன். விஷால் இப்ப எந்த பரிமாணத்துல இருக்காருன்னு அவருக்கே தெரியாது. ஏன்னா அவ்வளவு வேலைகள். இந்த சைடு போனா கிரிக்கெட் ஆடணும், கிரிக்கெட் ஆட்டு நல்லா இருந்தது மேட்ச் அப்படின்னு வேற பேசணும். இந்த சைடு திரும்ப நடிகர் சங்க பிரச்சனை, அந்த சைடு ப்ரொடியூசர், இந்த சைடு மூணு படத்தோட ஆக்டிங், நெக்ஸ்ட் படத்துக்கான பிளானிங், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சார் என்னென்ன படங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, மருது முத்தையாவோட டைரக்ஷன்ல நடிச்சிட்டு இருக்காரு, ஃபர்ஸ்ட் லுக்லாம் ரிலீஸ் ஆச்சு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. மருது முடிஞ்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் மிஸ்கினோட ஒரு படத்தில் நடிக்கிறாரு. மிஸ்கினோட படத்தில் மிஸ்கின் தான் நடிப்பார் அதிகமாக அப்படின்னா, இந்த படத்தில் விஷால் நடிக்கிறார், மிஸ்கின் அந்த படத்தை டைரக்ட் தான் பண்ண போறாரு. ஸோ ஒரு வித்தியாசமான படமா இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கட் பண்ணி அந்த சேர்த்து மூணாவதா ஒரு படம் வருது, சுராஜோட டைரக்ஷன். சுராஜ் வந்து எப்பவுமே வடிவேல் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரி இந்த படத்துக்கு வடிவேல் சார் போய் கேட்கலாமே, காமெடினா பண்றீங்களான்னு கேட்டா வடிவேலும் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ வடிவேல் அவர்களுடைய பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும். விஷால் ஹீரோவா நடிக்க, வடிவேல் காமெடியான நடிக்க, அதுக்கப்புறம் மடோனா செபஸ்டின் ஹீரோயினா நடிக்க, சூப்பரா ஒரு படம் சுராஜோட டைரக்ஷன் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ மொத்தத்தில் மூணு படம் ஆச்சா? ஒரு நட்டம் ஆவாது, வட்டம் தீராது. இப்போ மூணு படத்தோட ஷூட்டிங் இப்படி லைனாக போயிட்டு இருக்க, ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் சைடில் நடந்துட்டு இருக்க, எம்ஜிஆர்னு ஒரு படங்க. அது முடிஞ்சு 3 வருஷம் ஆகுது. மத கஜ ராஜா சிடி மட்டும் பார்த்துருப்பீங்க. விஷால் இப்படி வந்து டிஃப்ரெண்டான ட்ரெஸ் போட்டு நடுவில் நிற்க, இந்த சைடு அஞ்சலி, இந்த சைடு வரலட்சுமி, ரெண்டு பேர் இருப்பாங்க. இதுதான் சிடி கவராக இருக்கும், போஸ்டர்லேயும் தான் ஓட்டினாங்க. படம் எப்போங்க வரும்னு அதுக்கப்புறம் வரவே இல்லை. வாழ்க்கையில் எதை ஜெயிக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, எதில் ஜெயிச்சா வாழ்க்கையை ஜெயிக்கிறோங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த ஒரு படம் தான் விஷாலை நம்ம ஏன் ப்ரொடியூசராக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வந்தது. நடிகர் சங்கத்துக்குள்ளே ஏன் நம்ம போகக்கூடாது, நம்மள மாதிரி எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், போறண்டா நான் நடிகர் சங்கத்துக்குள்ளே அப்படின்னு விஷாலை நடிகர் சங்கம் உள்ள என்டர் ஆகணும்னு ஃபீல் பண்ண வச்சது இந்த படம் தான். நம்மளால முடியுமான்னு நினைக்கிறத விட, நம்மளால முடியலன்னா எவனாலையும் முடியாதுன்னு நினைக்கிறேன். சுந்தர்சியோட படம் எப்பவுமே ஜாலியாக செம்ம கலகலப்பாக இருக்கும், ஃபேமிலி என்டர்டெய்னர். பா சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காதுப்பா, சந்தானம் இருந்தாருன்னா போதுமே அப்படின்னீங்கன்னா அந்த படத்தில் சந்தானமும் இருக்காரு. சீக்கிரம் வாங்க சார், மாற்றி மாற்றி போய்க்கலாம். பண்ணாதியா? ஆமாம், உள்ள சாங் ரெக்கார்டிங்கில் இருக்காரு, இவரை நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறோம். சுந்தர்சி டைரக்ட் செய்ய, சந்தானம் வந்து காமெடியில் கலக்க, விஷால் ஹீரோவாக நடிக்க, ரெண்டு சைடு ரெண்டு ஹீரோயின், ஒரு சைடு வரலட்சுமி, இன்னொரு சைடு அஞ்சலி, இப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருக்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த இந்த சூப்பரான படம் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணி டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கோ. சூப்பர் டக்கர், நீ ஓசிலிக்கர் ஓசிலிக்கர், ஏ ஹார்ட் ஜம்புது. அடேங்கப்பா, மதகஜ ராஜா ரிலீஸ் ஆக போதா, என்னங்க சொல்றீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ ஊர்ல ஒரு நாட்டம் இருக்காருன்னா அந்த ஊர்ல எந்த பிரச்சனை நடந்தாலும் அவர் சால்வ் பண்ணி கொடுப்பாரு. நடிகர் சங்கத்திலேயே இவர் இருக்கும்போது இவரே அதில் பல பேருக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கும்போது அவரோட படத்தில் பிரச்சனை சால்வ் பண்ண வர மாட்டாரா? எல்லா விஷயமும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ஸோ April 29th இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறோம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் April 29th. வழக்கமா எல்லாம் வாதியாரும் பாட நடத்தி தான் பரிச்சை வைப்பாங்க. வாழ்க்கை என்ற வாத்தியார் மட்டும்தான் பரீட்சை வச்சு பாடம் நடத்துவார். ரெடினா ஆட்டம் க்ளோஸ், இல்ல நீ ஆளே க்ளோஸ். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக ஹீரோயின் ஒரு படத்தில் வராங்க அப்படின்னா, ஆ வந்தாங்க,
பார்த்தாங்க, ரெண்டு தடவை வந்தாங்க, போயிட்டாங்க படத்தில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு சில படங்கள். அதனால் ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோ ஒரு சான்ஸோ இல்லை ஒரு ஸ்கோப்போ கிடைக்கிது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் நம்ம ஊர் சினிமாவில். ஸோ அப்படி ஒரு ஸ்கோப் கிடச்சி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணி, எங்க ஹீரோவோட ஹீரோயின் சூப்பராக நடிக்கிறாங்க, இவங்க ஒரு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு டைட்டில் எடுக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த டைட்டில் யார் வச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நயன்தாரா கிட்ட தான் இருக்குது. என்ன ஆக்டிங், மாயா படம், ஹீரோயின் சென்ட்ரிக் மூவி, கலக்கிட்டீங்களே நயன்தாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. மாயா, மாயா மேத்யூஸ். அப்பா அம்மா இல்லை டாக்டர், அது தெரிஞ்சு அவர் விட்டுட்டு போனது தான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரிப்பா, மாயா ஹிட்டு. நெக்ஸ்ட் அப்படின்னா தனி ஒருவன் படத்தில் வந்தாங்க. ஜெயம் ரவியோட எந்தெந்த முக்கியமான சீன்லாம் கிளாப்ஸ் வருதோ, கிளாப் வரும்போது கட் பண்ணி திரும்ப நயன்தாராவும் அடுத்தது கிளாப்ஸ் வரும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ். லவ்வை சொல்லும்போது அவர் போர்டில் ஏதனே இவங்க ரியாக்ட் பண்ணி போய் கட்டி பிடிக்கிறதோ, ஐயோ அட என்ன அழகு அப்படின்ற மாதிரி நயன்தாராவோட ஆக்டிங் வந்துருக்கும். ஸோ சூப்பராக தனி ஒருவன்லையும் கலக்கினாங்க. மை பாய் ஃப்ரெண்ட், அப்பப்போ கோவம் வரும்போது எடுத்துப்போம். எனக்கு ப்ரப்போஸ் எல்லாம் பண்ண தெரியாது, தனி ஒருவன் படத்தை பார்த்துட்டு நம்ம எல்லாரும் பயங்கரமா பாராட்டினதுக்கப்புறம் என்னாச்சு, ராஜா அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் சிவகார்த்திகன் வச்சு ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணணும் அந்த படத்துலயும் நயன்தாரா நடிக்கிறாங்க. சிவகார்த்திகன் ஹீரோ, நயன்தாரா ஹீரோயின், முக்கியமான கேரக்டர் ஃபஹத் ஃபாசில், ராஜா டைரக்ஷன், சம மேட்டர் இல்ல. தனியொருவனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி தான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ராசாத்திய ராத்திரி பார்த்து பாட்டு போட்டாலே உடனே கண்ணு முன்னா நயன்தாரா ஞாபகம் தான், கனவுலும் நீ தானே அப்படின்ற மாதிரி அந்த படத்துலையும் ஆக்டிங் சூப்பராக இருந்தது. என்ன சேஞ்ச் ஓவர், என்ன மாடுலேஷன், டப்பிங் பின்னிட்டிங்க நயன்தாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்படி உங்களை பாராட்டிகிட்டே இருக்க. வேறு என்ன படங்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காஸ்மோரா படம் வந்து ஷூட்டிங் வந்து ஃபஸ்ட் ஆஃப் முடிஞ்சிச்சு. கார்த்தியோட சேர்ந்து நடிக்கிறாங்க, வேறு லெவல் பட்ஜெட்டில் ஹெவியாக பிளான் பண்ணி சூப்பராக போயிட்டுருக்கு. காஸ்மோராக்கு பிறகு நெக்ஸ்ட் அப்படின்னா டைம் பாஸில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னோம், சர்குணமோட அசிஸ்டன்ட் தாஸ்னு ஒருத்தர் இருக்காரு, ஹீரோயின் சென்ட்ரிக் படம் ஒன்று நடிக்கிறாரு, நயன்தாரா தான் அதில் ஹீரோனாக நடிக்கிறாங்க. மாயா படம் எனக்கு எந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் கேட்டு இம்ப்ரெஸ் ஆகி நான் பண்ணணும், அதே மாதிரி இதுலேயும் ஒரு செம்ம ஃபீல் இருக்குது, படம் வரும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு படமா இருக்கும், சஸ்பென்ஸ் த்ரில்லரா இல்லை பேய் படமா அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த விஷயத்தையே சஸ்பென்ஸாக தான் வச்சிருக்காங்க, சொல்ல மாட்டாங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு இருக்காங்க. இப்போ மேட்ரு என்ன, ஹைலைட் என்னன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு டைட்டில் டிக் 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 அப்படின்னு வைக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்காங்க. உலக நாயகன் அவர்களுடைய செம்ம ஹிட்டான ஒரு படம், ராதாலாம் அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த டைமில் வந்து ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான த்ரில்லர் மூவி, 1981 வந்த படம் அது. ஸோ அப்போ இருந்த டைட்டில் இப்போ எங்களுக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு இருக்காங்க. அதான் இப்போ ட்ரெண்டு, பழைய டைட்டில் எங்களுக்கு செட் ஆகும்னு நாங்கள் நினச்சோம், அப்புறம் நாங்கள் உங்களை போய் கேட்டோம், உடனே கொடுத்துட்டாங்க, அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த படத்துக்கு டிக் 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 ரொம்ப ஆப்டான டைட்டில் டைரக்டர் ஃபீல் பண்ணுறாரு. கோல ஜீவா எப்படி பார்த்தோமோ நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது இந்த கெட்டப் உங்களுக்கு, உடம்புலாம் சூப்பராக டோன் டவுன் பண்ணியிருக்கீங்க, வாவ் அப்படின்ற மாதிரி பாராட்டினாங்க. ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்த்தா ஹீரோயின் நிக்கி கல்ராணி, அவ்வளோ அழகான ஹீரோயின் இருக்கும்போது நம்மளும் அழகாக இருக்கணும்ல. ஸோ ஹீரோயின் நிக்கி கல்ராணி, ஹீரோ பாபி சிம்மா, பிரகாஷ் ராஜ் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. படத்துக்கு பாட்டு எப்படிப்பா வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல எந்த அளவுக்கு நீங்கள் பாட்டை என்ஜாய் பண்ணீங்களோ அதே மாதிரி இதுலையும் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. லியோன் ஜேம்ஸ் அவர் தான் வந்து மியூசிக் போட்டிருக்காரு, அனிருத்தோட தான் சேர்ந்து ஒரு ஆல்ரெடி ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு, சூப்பரான ஒரு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு கோட்டு ஆல்பம்லேயே ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கண்ணமான ஒரு பாட்டு, எல்லா பாட்டும் செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சரி, இந்த பாட்டை ஏன் நம்ம டிஃப்ரெண்டாக எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோரம் ஒரு ஈவெண்ட் பண்ணுறாங்க. மியூசிக் டைரக்டர் அங்கேயே வந்து ப்ளே பண்ணுறாரு, எல்லா பாட்டும் பாட போகிறான்னு சொன்னாங்க. ஸோ ஃபோரம் மால் நடந்த சூப்பரான ஈவெண்ட்லேருந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள் இப்போ உங்களுக்கு டைம் பாஸில் வந்துனே இருக்கு. கண்டிப்பாக எனக்கு கோட்டு வந்து ஜிகர்தண்டாக்கு அப்புறம் ஐம் வெரி எக்ஸைட்டட் எப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும்ன்ற, நான் ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி பொலிட்டிக்கல் சட்டையர் நிறைய இஷ்யூஸ் இருக்குது நம்ம டே டு டே லைஃப்பில், வந்து நம்ம சொசைட்டியில் நடக்கிற டே டு டே இஷ்யூஸ் நிறைய இருக்குது. லைட்டாக சொல்லியிருக்கோம், மெசேஜ் சொல்ல இல்லை அட்வைஸ் பண்ணல, பட் இப்படி இருக்குன்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக ஒரு மக்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கான ஒரு விஷயமா இருக்கும் கோட்டு. கண்டிப்பாக ஒரு சின்ன விண்ணப்பம், உங்க டிமாண்ட் என்ன, சிஎம்ஐ கடத்தி வச்சிருக்கீங்க, பிஃபோர் எலெக்ஷன் வருது படம், நிறைய இஷ்யூஸ் இருக்கு நம்ம டே டு டே லைஃப்ல, இஷ்யூஸ் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது,
ஒரு எக்ஸாம்பிள் வந்து 0.5% நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஸ்வச் பாரத் அப்படின்ற ஒரு டாக்ஸ் பே பண்ணிட்டு இருக்கோம். எதுக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம போடுற குப்பைனால அதை பே பண்ணிட்டு இருக்கோம். நம்மளே அந்த டஸ்டப் அந்த குப்பையை போட்டு நம்ம அதுக்கு ஒரு கிளீனிங்க்கு ஒரு 5.5% ஒரு டாக்ஸ் பே பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது சொசைட்டியில், நிறைய விஷயங்கள் இருக்குது. டாக்ஸ் பற்றி ஆகட்டும், வை வி ஆர் பேயிங் வேட், சர்வீஸ் டாக்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். சிஎம்க்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த சிஎம் நானா? நான் இதில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஜேர்னலிஸ்ட்ன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஹூ ரெப்ரசன்ட் பீப்புள், என்ன சொல்கிறாங்களோ அதுதான் உண்மை. ஒரு நல்லது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஜேர்னலிஸ்ட், அதை பாராட்டுறதும் ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு கெட்டது நடந்தாலும் அதை தட்டி கேட்குறது ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிளான ரோல் நான் பண்ணியிருக்கேன். So I'm very proud of playing that role. இந்த ஒரு கிளாஸ் தண்ணிக்காக நான் ஏன் உங்களை கொலை பண்ண கூடாது? ஆக்சுவலி இந்த கதை எனக்கு எல்ரட் சார் இதா அப்படின்னோடனே நான் ரொம்ப ஷாக். சார் யார் சார் டைரக்டர்னா, நான் கண்டிப்பாக இப்படி ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கானா கண்டிப்பாக அது ஒரு அனுபவம் வேணும், ஒரு ஒரு ஏஜ் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்றது ஐ வாஸ் ஷாக். ஆனால் மீட் பண்ணும் போது தெரிஞ்சது நம்ம ஏஜ் தான், நம்ம ஜாதி தான். வெரி ஷாக், வெரி டேலண்டட், வெரி பிரில்லியன்ட். நீங்கள் அவர்கிட்ட எந்த விஷயம் சொன்னாலும் அதை பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு அந்தளவுக்கான ஒரு நாலேஜபிளான ஒரு பர்சன். ஐம் என்ன சொல்கிறது, நான் ரொம்ப கொடுத்து வச்சேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஸ்கிரிப்டில் நான் இருக்கேன் அப்படின்றது. ரியல் ஐ தேங்க் டு மை டைரக்டர் அண்ட் மை ப்ரொடியூசர்ஸ் அண்ட் மை ஹோல் டீம். இந்த படம் ஆன் ஆகி போயிட்டு இருக்கும்போது யார் மியூசிக் அப்படின்றும்போது வந்து லியான் ஜேம்ஸ் இந்த மாதிரி வாயா வீரான்ற ஒரு சாங். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அது காஞ்சினாலேருந்து. ஸோ அந்த பையன் தான் அப்படின்னும் போது ஆமாங்க, சவுண்டிங் நல்லா இருந்துச்சு, புதுசாக இருக்குது அப்படின்னா. பட் ஒன்ஸ் அந்த சாங் ரெடியாகி ஆடியோ எனக்கு காமிச்சோன்னே ஷாக், ஏன்னா சூப்பராக இருக்குது. யாருங்க அந்த பையன் பார்த்தா அனிருத்தில் பாதி இருக்காப்ல. நிறைய சோஷியல் காசஸ், சோஷியல் இஷ்யூஸ் பத்தி பேசிட்டோம். பட் யாருக்கும் போர் அடிக்காது பாக்குறப்போ. அது இல்ல, அது இல்ல, சோஷியல் மெசேஜ் மாதிரி போரிங்கா கண்டிப்பா இருக்காது. இட்ஸ் சம்திங் தட் பீப்பிள் will enjoy watching. ரொம்ப ஃபன்னியா, ஹிலாரியஸா, ஹியூமரஸா இருக்கும். விருந்து விடும் வலையா முதலா இல்ல முடிவா, உன் பார்வை நீளும் கதையா நானும் தொடர்ந்து வரும் படத்தில் பாலசரன் செகண்ட் ஹீரோ. அந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தது, பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. நிக்கி எனக்கு மட்டும் ஹீரோ இல்லை, பாலசரனுக்கும் ஹீரோ இந்த படத்தில். வெரி குட் ஹியூமன், நல்ல பர்ஃபார்மர். என்ன சொல்றது, பாலா வந்து எனக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற டைம்லேருந்து பழக்கம். ஸோ அதே மாதிரி பாலாவும் நல்லா ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிச்சா அப்படி வந்தது தான். வெரி பிரில்லியன்ட் பெர்ஃபார்மர் ஆக்சுவலி பாலா கிட்ட. ஒரு அழகான ஒரு ஸ்லாங் இருக்கும், டைலாக் டெலிவரி ஆகட்டும், அந்த மூட் கன்வீங் ஆகட்டும், சூப்பராக பண்ணுவாப்ல பாலா. ஐ திங்க் பாலா நாட் ஓன்லி த ஹியூமர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ரோல்ஸ் பண்ணுறதுக்கான விஷயமும் இருக்குது பாலா கிட்ட. அது நான் கோட்டூவில் பார்த்துருக்கேன், நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஹீரோ பண்ணிடலாம், டவுட்டே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். எப்பயுமே பாபி பிரதர் வந்து எனக்கு ஸ்பாட்லேயே ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பாங்க, அதே சப்போர்ட் வந்து இங்கேயும் கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி பிரதர்.
வேலை சேர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும், ஜெயிச்சுட்டே இருக்கும். இப்போ நிறைய சீக்வன்ஸ் அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்குது. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறது பிரகாஷ் ராஜ் சார், சொல்ல தேவையில்லை, இஸ் அ லெஜண்ட். அவர் ஆக்டிங் பற்றி அவரோட எவ்வளோ பெரிய பெர்ஃபார்மன்ஸ்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ எல்லாமே சேலஞ்சிங்காக தான் இருந்தது. நான் வந்து அப்படியே அந்த ஷார்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி வரும்போது எனக்குள்ளே அப்படியே வந்து இந்த டைலாக் எல்லாமே எங்கே ஸ்டார்ட் பண்ணோம், எங்கே நிப்பாட்டணும், டைலாக் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண போகிறோம், அந்த ரேட் ஆஃப் ஸ்பீச் எப்படி இருக்கணும், எப்படி டெலிவரி பண்ண போகிறோம், ஏன்னா முன்னாடி இருக்கிறது அவர், அதெல்லாம் பயங்கர ப்ரிப்பரேஷனோட தான் இருப்பேன். கரெக்டாக அப்படியே வந்து அப்படியே உட்காந்து அவர் பாட்டி கூலாக வருவார். அப்புறம் அது அப்படியே பார்த்து ஆ சொல்லுவோம் ஆ எப்படி இருக்கிறதா சாப்பிடுவா அப்படின்ற மாதிரி வருவார். அப்படியே டக்குன்னு சாப்பிட்டு போயிடுவார். அப்படி ஒரு பெர்ஃபார்மர் அவர் பார்த்தோம். பட் ஓகே, இவ்வளோ ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். பிறந்த நாட்டை குறை சொல்லாமல் பொழைக்கிற வழியை பாருங்க, நாட்டை எப்படி நடத்தணும் எங்களுக்கு தெரியும். கோட்டும் ஏ பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு எங்கிட்ட வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற 10 ரூபா ஆகட்டும் இல்லை 100 ரூபா ஆகட்டும் 120 ரூபா ஆகட்டும், அதுக்கான வர்த்தான படம் கோட்டும். ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிற ஒரு படம். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் தட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுக்கான ஒரு படம் கோட்டும். கண்டிப்பாக பாருங்கள். டைம் பாஸ் ஷோ ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம ஒரு இன்ட்ரோ ஒன்று சொல்லுவோம். உடனே இங்கே இருக்கவங்களாம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னுவாங்க, இல்லைனா வேறு எதாவது யோசிக்கணுவாங்க, டக்குன்னு யோசிச்சு வேறு ஒன்று சொல்லிடுவோம். ஷோ ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2-3 சினிமா நியூஸ். ஓகே, ஹாப்பி ஜாலி. தனுஷ் என்ன பண்ணார் தெரியல, சரத்குமார் தெரியுமா தெரியாது அவங்களுக்கு, இப்படி எல்லாரை பற்றியும் பேசுவோம். அதுவும் அப்படியே ஓடிட்டே இருக்கும். டக்குன்னு மச்சான் இப்போ சீன் போட போகிறோம், க்ரியேட்டிவாக எதாவது சொல்லு, யோசி அப்படின்னுவாங்க. நானும் யோசிச்சதாக சொன்னேன், இல்லையா இது நார்மலாக இருக்கே அப்படின்னுவாங்க. சரி, அப்நார்மலாக என்ன பண்ண முடியும்னு கேட்டால் அவங்களும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அதனால் இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்கிறோம்னா, எங்கள் ஷோவில் இப்போ நல்ல சீன் போட போகிறோம், நம்பிக்கையோடு பாருங்கள் பாருங்களேன். I have some real bad news for you guys. 90% of the code you guys delivered last week to LA has been rejected. Unbelievable. கொச்சு படி மாட்டிக்கிட்டோம். வீட்டுனாச்சு இன்றைக்கி ஷோ ஆரம்பிச்சிட்டாரு. தமிழ் சென்டிமெண்ட்டு காலை விழுந்துரு, கூச்சப்படாத போ. And you? I have an idea for a game. And I'm Michael Jackson. Excuse me. Mumbai 2.0. Game name. Desi game for Desi kids. Hey, inna kaadra poosuthriya. So 1 minute. Game local train la arambikum. Or killer. Or victim. Nadul nama. Player. Gunshots. விக்டம் உழுறான், பிளேயர் கையில். விக்டம் கையில் ஒரு பேக், அது ஒரு கன், ஒரு மொபைல் ஃபோன், ஒரு பாதி கிழிஞ்ச 500 ரூபாய் நோட். கேம் ஸ்டார்ட்ஸ். பவானி ஆண்டி, நீங்களும் கணபதி அங்கிளும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? கணபதி அங்கிளும் நீங்களும் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதோ கல்லூலி மங்கன் மாதிரி வெண்டக்காய் வெண்டக்காய் கட் பண்ணிட்டு இருக்காரு, அவரே கேளு. எப்படி அங்கிள் பண்ணி ஆண்டி வளைச்சு போட்டீங்க? வெக்கப்பட வேண்டாம் கணபதி. நான் கும்பகோணத்து ஆளு, உங்கள் பாம்பேயில் தமிழும் இல்லை காவேரியும் இல்லை. அப்போ சண்முகானந்த சபாவில் பவானி கச்சேரி. என்னம்மா உனக்கு ஒரு 20 வயசு இருக்குமா? 19. பிரமாதமாக பாடுவா. பார்க்கறதுக்கு எப்படி இருந்தேன் அது சொல்லுங்க. ஸ்டார், பெரிய ஸ்டார். அவளுடைய எல்லா கச்சேரிக்கும் போவேன். பட்டிக்கு பேய் பிடிச்சு சவுந்தரராஜன் என் ஃப்ரெண்டு, அவனும் கூடவே வருவான். பெரிய டாக்டர், ஆனால் சங்கீதம் தெரியாது. பவானியை சைட் அடிக்கவே வருவான். ஆஹா, நீங்க என்ன கண்ணு மூடிட்டு பாட்டு கேட்டீங்களா கணபதி? சவுந்தர் பவானிக்கு ஒரு லெட்டர் எழுதணும். லவ் லெட்டர். அவனுக்கு அந்த லெட்டரை நேரா இவளுக்கு கொடுக்கறதுக்கு சங்கோஷம். என் கையில கொடுத்து கொடுக்க சொன்னான், நானும் எடுத்து போய் கொடுத்தேன். ஆனா அந்த முட்டா சவுந்தர் அந்த லெட்டர்ல அவன் கையெழுத்த போட மறந்துட்டான். நான் என்ன நினைப்பேன், கணபதி அங்கிள் தான் லவ் லெட்டர் கொடுத்துருப்பாரு. ஆமா, இவர் வேற கொஞ்சம் டார்க்கா ஹேண்ட்ஸமா இருப்பாரு. தக்காளி 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 புடிச்சிட்டேன். ஒரு நாள் திடீர்னு என் கையை பிடிச்சி அந்த லெட்டர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க அப்பா முன்னாடி நிக்க வச்சுட்டான். 3 மாசத்துல கல்யாணம் மேல்கோட்டை. அடிக்கடி செகண்ட் சான்ஸ் கிடைக்காது, வந்த உடனே புடிச்சுக்கணும். ஸ்மைல் பட்டி ஸ்மைல்.
சோ எங்க அம்மாவை நாளைக்கு வர சொல்லிட்டுமா? எதுக்கு? உன்னை பார்க்க. என்னையா? ஏன் வீட்டில் பார்த்து பேச வேணாமா? நிச்சயம் பண்ண வேணாமா? நிச்சயமா. மூஞ்ச பாரு, பயந்துட்ட. கொஞ்சம் பயந்துட்ட. சோ கல்யாணம் நிச்சயம், இதெல்லாம் நோனும், அப்படிதானே? இதான் கல்யாணம் எல்லாம் ஃபூல்ஸ்னு சொல்றேன். அப்ப அகமதாபாத் ட்ரிப் இன்னைக்கு உமா, இதெல்லாம் தாத்தா கணக்கா? நோ 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 நோ. அப்படின்னா ஜாப்பனீஸ்ல என்ன சொல்றோம்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா என்ன புரிஞ்சிருக்கணும். இவ்வளோ நீங்க பாத்துருந்த ஷோக்கு பேரு டைம் பாஸ். ஷோ பண்றது மிர்ச்சி விஜய். இந்த ஷோ பத்தி நீங்க எது வேணா சொல்லாங்க. கேமராமேன் நல்லா ஒர்க் பண்றாருன்னு சொல்லலாம். இப்போ இவ்வளோ பெரிய டீம் உங்களுக்கு அப்படி நீங்கள் கேட்கலாம். எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணோம்னா ஹேஷ்டாக் டைம் பாஸ் விஜய் டிவி அப்படின்னு டைப் பண்ணி அந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ட்விட்டரில் ட்வீட்டு ஃபேஸ்புக்கில் அப்டேட் எங்கே வேணால் எது வேணால் போடுங்க. அதை அப்படியே கேப்சர் பண்ணி பண்ணி நாங்கள் ஸ்க்ரீன்லாம் போடுவோம். உங்கள் கருத்துக்கள், விமர்சனங்கள், திட்டுக்கள், முட்டுக்கள், பாராட்டுக்கள் அனைத்தும் வரவேற்கப்படுகின்றன. சரிங்களா? 4-3-44 கலரில் சிரிச்சின்னு ஜாலியாக சந்தோஷமாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். டேக் கேர், டாட்டா, பாய் பாய்.